நான் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ராப்பகலா ஸ்தோத்தரித்து அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பேன். ரப்பகல்லா பாட்டு பாடி ஸ்தோத்தரிப்பேன், ரப்பகல்லா பாட்டு பாடி ஸ்தோத்தரிப்பேன், பொன்னேசு நாமம் பாடி வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், ரப்பகல்லா பாட்டு பாடி ஸ்தோத்தரிப்பேன், பொன்னேசு நாமம் பாடி வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலையிலே கண் விழிக்கும் வேளையிலே அன்னாளை அவர் பாதத்திலே அர்ப்பணிப்பேன், காலையிலே கண் விழிக்கும் வேளையிலே அன்னாளை அவர் பாதத்திலே அர்ப்பணிப்பேன். நாள் முழுதும் நீதி நேரி பாதையிலே, அன்னாள் முழுதும் நீதி நேரி பாதையிலே, நான் நடக்க அவர் கிருபை வேண்டி நிற்பேன், நான் நடக்க அவர் கிருபை வேண்டி நிற்பேன். ரப்பகல்லா பாட்டு பாடி ஸ்தோத்தரிப்பேன், பொன்னேசு நாமம் பாடி வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்ட வீடும் வேளையிலே பாடிடுவே, நான் வீதியிலே போகையிலும் பாடிடுவே, வீட்ட வீடும் வேளையிலே பாடிடுவே, நான் வீதியிலே போகையிலும் பாடிடுவே. சத்தியத்தை சந்திப்போர்க்கு நான் வீதைப்பே, சத்தியத்தை சந்திப்போர்க்கு நான் வீதைப்பே, அறுவடைக்கு அவர் கிருபை வேண்டி நிற்பேன், அறுவடைக்கு அவர் கிருபை வேண்டி நிற்பேன். ரப்பகல்லா பாட்டு பாடி ஸ்தோத்தரிப்பேன், ரப்பகல்லா பாட்டு பாடி ஸ்தோத்தரிப்பேன், பொன்னேசு நாமம் பாடி வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, பாடல்களை கேட்டீர்களா? என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சை என்னவென்று அறிந்து கொண்டீர்களா? அன்பானவர்களே, பாடல்களை கேட்டீர்களா? என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சை என்னவென்று அறிந்து கொண்டீர்களா? அதுவே உங்கள் வாஞ்சையாகவும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரின் வேதமே
நம் பிரியமாக இருக்கட்டும். அவர் திரு கிருபாசன தண்டையில் இன்னுமாய் நெருங்குவதே நம் ஆவலாக இருக்கட்டும். நாம் வேறு யாரிடத்திலே போவோம்? அவர்தான் நம்மை முடிவு வரை நடத்தி ஆண்டு ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவரையே நம்புவோம். அவர் அதிசயமானவர், ஆலோசனைக்கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவரை நோக்கி நாம் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே முறையிட அவர் நம் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் தமது கிருபையின்படி இரட்சிப்பை நமக்கு அருளி செய்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவரிடத்திலிருந்துதான் நமக்கு இன்றும் என்றென்றும் ஒத்தாசை வரும். இதை மறவாதீர்கள். உங்கள் தேவை எதுவாயினும் சரி, அவருக்கே ராப்பகலா துதிப்பாடி அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். விசுவாசத்துடன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாக அருளப்படும். என் தேவன் தம்முடைய ஐசுரத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன்.